bathtub. Hello viewers, in this video we are going to see a poem, Muse Debuts Art, and the poet is W.H. Auden. If you need a full detail about this poem, watch this video till the end. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் இதுண்ட மியூஸ் டிபியூஸ் ஆர்ட். போயட் யாருன்னா W.H. Auden. இந்த போயம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வேணும்டா, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். போயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம போயட்ட பத்தியும் போயமுடைய அவுட்லைனையும் வந்து பார்ப்போம். நம்ம போயட் யாருன்னா W.H. Auden. இவர் வந்து ஒரு வெர்சடைல் போயட். இவர் வந்து எல்லாத்தையும் வந்து டச் பண்ணிடுவாரு. அதனாலதான் அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா வெர்சடைல் போயட்னு சொல்றாங்க. இவருடைய யங் ஏஜில் வந்து யார் வந்து இவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னா தாமஸ் ஹார்டி. அதுக்கப்புறம் யார் வந்து இவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னா டிஎஸ் எல்லியட். அதுக்கப்புறம் 1930 இவருடைய ஃபஸ்ட்டு வால்யூம்ஸ் ஆஃப் போயமை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. 1956 வந்து இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் போயட்ரியாக வந்து ஆக்குறாங்க. எங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில். இவர் எழுதின ஃபேமஸான ஒர்க்ஸ் எதெல்லாம்டா, த டாக் பினித் த ஸ்கின், த அசன்டன்ட் ஆஃப் F6, ஆன் த ஃபிரான்டியர், நியூ இயர் லெட்டர், த குவஸ்ட் ஃபார் த டைம் பீயிங். இதெல்லாம் வந்து அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ இப்போ இந்த போயத்தை பற்றி பார்ப்போம். நம்ம போயம் வந்து மியூஸ் டி பியூக்ஸ் ஆர்ட். இந்த போயத்தில் வந்து W.H. Auden வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருந்தாலும் சரி உலகம் வந்து நம்மளை வந்து கட்டாயம் திரும்பி பார்க்காது. பெரிய லீடராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து என்ன செய்யாது, இந்த உலகம் வந்து திரும்பி பார்க்காது. அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸை தான் வந்து பார்த்துக்கிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த போயமை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம போயத்துக்குள்ளே போகலாம். அபவுட் சஃபரிங் தேவர் நெவர் ராங், த ஓல்டு மாஸ்டர்ஸ் how well they understood its human position, how it takes place while someone else is eating or opening a window or just walking dully alone, how when the aged are reverently passionately waiting for the miraculous birth, there always must be children who did not specially want it to happen, skating on a pond at the edge of the wood. They never forget that even the dreadful martyrdom must run its course. Anyhow, in a corner, some untidy spot where the dogs go on with their doggy life and the treacherous horse scratching its innocent behind on a tree. The first few lines la pathina poet vandha enna seiraarna or museum vandu poirukkar. Bruceville nra nagarathula irukra or museum ku vandu poirukkar. And the museum la vandu nariya paintings vandu nama poet vandu paakkarar. And the painting vandu enna pannirukna, nama day to day life, ஹியூமனோடைய பொசிஷனை வந்து என்ன பண்ணியிருக்கு, ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அந்த அங்கே இருந்த பெயிண்டர்ஸ் வந்து அந்த லைஃபை வந்து பெயிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா, எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, மனுஷன் வந்து எப்படி இருக்காண்டா, யாராவது கஷ்டப்பட்டாங்கண்டா அவங்க கஷ்டத்தை வந்து யாருமே பொறுப்படுத்துறதே கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ரெகுலரான டியூட்டியை தான் வந்து பார்த்துக்கிருக்காங்கன்ற மாதிரி இந்த போயத்தில் வந்து சொல்கிறாங்க. அவங்க அவங்க டியூட்டியை தான் பார்க்குறாங்க. சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஜன்னலை திறக்கிறவங்க ஜன்னலை திறந்துக்கிட்டு தான் இருக்காங்க, சும்மா நடக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே என்ன செய்கிறது கிடையாது, கஷ்டப்படுறவங்கள நினச்சி வருத்தப்படுறதே கிடையாது.
அவங்கவுங்க வேலையை ருட்டீன் டியூட்டி அதை மட்டும்தான் பார்த்துக்கிருக்காங்கன்ற மாதிரி போயட் வந்து சொல்கிறாரு. அடுத்த ஃபியூ லைன்ஸில் பார்த்தீங்கன்னா போயட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரொம்ப வயசானவங்க மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னா கடவுளை வந்து ரொம்ப நம்புகிறாங்க. என்ன மாதிரி நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து இருக்குன்னா, கடவுள் வந்து திருப்பி பிறந்து வருவார், அவர் வந்து நம்மளை வந்து கட்டாயம் சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்கன்ற மாதிரி இந்த ரொம்ப வயசான ரிலீஜியஸ் பீப்புள் மட்டும்தான் அந்த எண்ணத்தோடு இருக்காங்க. ஆனால் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்போசிட் உலகம் இருக்குது. அந்த உலகம் யாருன்னா குழந்தைகளுடைய உலகம். அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யுதுன்னா அதை பற்றியே கண்டுக்கிறதே இல்லை. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கேட்டிங் போகிறாங்க, அங்கே இருக்க பான்ஸை போய் சுற்றி பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு உலகம் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியல. ஒரு சைடு வந்து என்ன செய்கிறாங்க, கடவுள் வந்து வருவார் நம்மளை வந்து காப்பாற்றுவாருன்ற மாதிரி நம்புகிற ஒரு வயசானவங்க உலகமும் இருக்குது, எதை பற்றி கவலைப்படாத குழந்தைகளுடைய உலகமும் இருக்குன்ற மாதிரி போயட் வந்து சொல்லியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சிலர் வந்து உயிரை விட்டுருப்பாங்க, அவங்கள பற்றி கூட நம்ம வந்து கவலைப்பட்டது கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து யாரை சொல்லோம்னா நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து சொல்லலாம். அவரை வந்து என்ன பண்ணாங்க, க்ரூசிஃபை பண்ணாங்க. க்ரூசிஃபை பண்ணுறப்போ நம்ம எல்லாரும் அங்கே இருந்த சில மக்கள் மட்டும்தான் வருத்தப்பட்டாங்க, மற்றவங்கள்லாம் வந்து அவங்கவுங்க டியூட்டியை தான் வந்து பார்த்துக்கிருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா எனிஹவ் இன் அ கார்னர் சம் அன்டைடி ஸ்பாட் வேர் த டாக்ஸ் கோ ஆன் தியர் டாக்கி லைஃப் அண்ட் த ட்ரெச்சரஸ் ஹார்ஸ் ஸ்க்ராட்ச் தேர் இன்னசன்ட் பிஹைண்ட் ஆன் அ ட்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே பெரிய க்ரூசிஃபிகேஷன், ஒருத்தர் வந்து உயிரை வந்து கொடுத்துக்கிருக்காரு மக்களுக்காக. அப்படி நடந்துக்கிறக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கான கார்னரில் பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து அதோடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே இது அங்கே இருக்கிற ஹார்சஸ் கூட என்ன செய்யுதுன்னா அது முதுகு வந்து அரிக்கும் போல் அது வந்து என்ன செய்யுதா, அதோடைய முதுகு போய் அந்த செவத்தில் வச்சு சொரிஞ்சுக்கிருக்கு. யார் வந்து அந்த அனிமல்ஸ் வந்து கிரைஸ்ட்டை வந்து நினச்சி கூட பார்க்கல. அப்போ இது வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் வந்து நம்மளை வந்து கண்டுக்கிறாது, அவங்கவுங்க வேலையை தான் வந்து பார்த்துக்கிருப்பாங்கன்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸில் வந்து போயட் வந்து சொல்லியிருக்காரு. இன் ப்ரூஸ் ஹில்ஸ் இக்காரஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் ஹவ் எவ்ரி திங் டேர்ன்ஸ் அவே குவைட் லெஷரஸ்லி ஃப்ரம் த டிசாஸ்டர் த ப்ளவ் மேன் மே ஹவ் ஹியர்டு த ஸ்பிளாஷ் The forsaken cry, but for him it was not an important failure. The sun shone as it had to on the white leg disappearing into the green water and the expensive delicate ship that must have seen something amazing, a boy falling out of the sky and had somewhere to get and sailing calmly on. The last few lines பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கணும். இக்காரஸ் என்ற ஒரு மித்திக்கல் கேரக்டர் கூட வச்சுக்கணும். இந்த இக்காரஸ் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்டா இதுல வந்து அவரை பத்தி தான் வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ லைன்ல வந்து போயட் வந்து பேசியிருக்காரு. இந்த இக்காரஸ் இவர் யாருண்டா, இவர் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். இவருடைய லட்சியம் என்னதுன்னா எப்படியாவது வந்து சூரியனை வந்து தொற்றணும், இதுதான் வந்து அவருடைய ஆசையாக வந்து இருந்திருக்கு. இவர் அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா பறவைகளுடைய சிறகுகள்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து வேக்ஸை வச்சு ஒட்டுறாரு, மெழுகை வச்சு ஒட்டுறாரு. ஒட்டிட்டு என்ன செய்கிறாரு, அந்த விங்ஸை வந்து அவர் ரெண்டு கையிலையும் மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறாரு, அப்படியே வானத்தில் வந்து பறக்கிறாரு. பறந்து என்ன செய்கிறாரு, சூரியனை நோக்கி போகிறாரு. போகிறப்போ அந்த மெழுகு வந்து என்ன பண்ணிடுதுன்னா அந்த வெப்பத்தினால் வந்து உருக ஆரம்பிச்சிருது. உருகினோடனே அது என்ன ஆயிடுது, அப்படியே அந்த ஃபெதரெல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிருது. அவர் வந்து அப்படியே வானத்திலிருந்து கீழே வந்து விழுந்துடுறாரு. இதுதான் வந்து இக்காரஸோடைய ஸ்டோரி. இப்போ நம்ம போயட் வந்து இதை வந்து அவருடைய போயத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா இக்காரஸ் வந்து என்ன செய்கிறாரு, அப்படியே அந்த வானத்துலேருந்து கீழே விழுந்துக்கிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து யார் பார்க்குறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஏழை விவசாயி வந்து பார்த்துக்கிருக்காரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே வந்து ஒரு சவுண்டு மட்டும் அவருக்கு வந்து கேட்குது.
யாரோ கத்துற சவுண்டு மட்டும் கேட்குது. கத்துற சவுண்டோட என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்பிளாஷ், அதாவது தண்ணியில் ஏதாவது ஒரு பொருள் விழுந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்குது. கடலில் போய் இக்காரர் வந்து விழுந்துடுறாரு. இந்த சவுண்டு மட்டும் அவருக்கு வந்து தெளிவாக வந்து கேட்குது. இதை பார்த்துட்டு அந்த ஏழை விவசாயி வந்து என்ன செய்கிறாரு, அதை பற்றி கவலைப்படாமல் அவருடைய வேலையை வந்து டெய்லி வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வந்து இக்காரஸ் வந்து கடலில் விழுந்து தத்தளிச்சுக்கி இருக்காரு. அங்கிட்டிருந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று வருது. அந்த கப்பலை வந்து என்ன செய்யலன்னா இவரை வந்து கண்டுக்கிறல. இவரை வந்து என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு அவங்க வாட்டு அவங்க வேலையை வந்து பார்க்க போயிடுறாங்க. ஸோ போயிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் வந்து சூரியனை தொடணுன்ற ஒரு பெரிய லட்சியத்தோடு போய் ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருக்கான். ஆனாலும் இந்த உலகம் வந்து அவனை வந்து கண்டுக்கிறவே இல்லை. அவங்க அவங்க வேலையை தான் பார்த்துக்கிருந்தாங்க. ஸோ இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது. யார் கஷ்டப்பட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கட்டாயம் வந்து கண்டுக்கிற மாட்டாங்கன்ற மாதிரி இந்த போயத்தில் வந்து நம்ம டபுள்யூஹெச் ஆடன் வந்து சொல்லியிருக்காரு.